நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த வைகாசி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு புதன் நிலையில் உள்ளன ரிஷபத்தில் சூரியன் துலாத்தில் சந்திரன் மற்றும் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் செவ்வாய் மீனத்தில் குரு மற்றும் சுக்ரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் வரும் நாளில் நாம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் வெற்றி நிச்சயம் வந்து சேரும் முருகப்பெருமானிடம் மும்மூர்த்திகளான சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவரும் அடக்கம் என்பார்கள் காக்கும் கடவுளாகிய முகுந்தன் அழிக்கும் கடவுளான ருத்ரன் படைக்கும் கடவுளான கமரூர் பவன் ஆகிய மூவரின் முதல் எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் முருகா என்று பெயர் கிடைக்கும் ஒவ்வொரு மாத்திலும் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அல்லது திதியை தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறோம் நட்சத்திர அடிப்படையில் வைகாசி விசாகம் ஆடிப்பூரம் திரு கார்த்தை தைப்பூசம் பங்குனி உத்திரம் மாசி மகம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அந்த அடிப்படையில் விசாக நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் வைகாசி விசாகம் அன்று அதிகாலையில் விநாயக பெருமானை வழிபட்டு அதன் பின்னர் முருகப்பெருமான் படத்தின் முன்னால் பஞ்சமுக விலக்கேற்றி ஐந்து வகை நெய் நெய்தீபம் படைத்து திருப்புகள் பாடி கந்தனை வழிபட வேண்டும் திருப்புகள் படித்தால் எதிர்ப்புகள் அகலும் இனிய வாழ்வும் மலரும் அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மை தரும் கிரக வைகாசி மூன்று பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி அன்று செவ்வாய் மீனராசிக்கு மாறுகிறார் வைகாசி ஏழு இருபத்தி ஒன்று ஐந்து ஆகிறார் வைகாசி பத்தாம் தேதி இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுக்ரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார் வைகாசி பதினொன்று இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சனி பகவான் மகர ராசிக்கு ஆகிறார் வைகாசி இருபத்தி மூன்று

ராசிநாதனாகவும் ஆறுக்கு அதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்லும் போது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அங்குள்ள குருவோடு செவ்வாய் சேர்த்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குவதால் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் ஆகாரத்தில் அக்கறை செலுத்துங்கள் வைகாசி மூணாம் தேதி முதல் மாத கடைசி வரை மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்க போகிறார் அதாவது உங்கள் ராசிநாதன் செவ்வாயை சகாயஸ்தானாதிபதி சனி பார்ப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் தொழில் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறும் நேரம் இது வைகாசி ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி ஆவது தொழில் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் சேமிப்பு உயரும் வைகாசி இருபத்தி மூணாம் தேதி ரிஷபராசிக்கு புதன் செல்கிறார் இக்காலம் இனிய காலமாக அமையப் போகிறது தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்தினைவர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் இதுவரை உச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரித்து வந்த சுக்ரன் வைகாசி பத்தாம் தேதி மேஷ ராசிக்கு செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அதிபதி ஆறில் வரும்போது விபரீத ராஜயோகம் செயல்படும் எனவே திட்டமிடாத செய்யும் காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் தொட்ட காரியங்கள் வெற்றியாகும் நேரம் இது வைகாசி பதினொன்றாம் தேதி மகரத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் நான்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதி சனி வக்கரம் பெறும்போது ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டு அகலும் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது வீடு மாற்றம் இடமாற்றம் அமையலாம் உயர் பதவியில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லுங்கள் இது போன்ற காலங்களில் குலதெய்வ இஷ்ட வழிபாடு நன்மை அளிக்கும் ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம் சென்ற சித்திரை மாதத்தில் ஏற்பட்ட அனைத்து நலன்களும் இம்மாதமும் நீடிக்கின்றன உங்கள் ராசிக்கு வாக்கு தனம் குடும்பம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானங்களுக்கு அதிபதியான குரு பகவான் திறந்த சுவபலம் பெற்றுள்ள நிலையில் சஞ்சரிப்பது தேவையான அளவிற்கு வருமானம் இருக்கும் விருச்சிகாசியில் உருவாகும் குடும்ப சூழ்நிலை மனதிற்கு நிம்மதி உள்ளவர்களுக்கு நல்ல வரண் அமையும் உலகில் தற்போது நிலவும் சூழ்நிலையினால் வெளிநாட்டில் அகப்பட்டு கொண்ட நெருங்கிய உறவினர் ஒருவர் பாதுகாப்பாக தாய்நாடு திரும்பியுள்ள செய்து மன நிறைவை தரும் உங்கள் நிதி நிலைமையை சீர் செய்து கொள்ள இந்த வைகாசி மாதம் உதவுகிறது விருச்சகராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் ஜீவன காரகரான சனி பகவான் இந்த மாதம் பதினொன்றாம் தேதியில் இருந்து வக்கரகதியில் அதிபலம் பெற்றதால் அலுவலகத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மெரியதாக இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சிப்போர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆயினும் அந்த வேலை முழுமையான மன திருப்தியை அளிக்காது விருச்சகராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய மாதம் இது அபிவிருத்தி திட்டங்கள் புதிய கிளைகள் ஆரம்பிப்பது போன்ற தொழில் விஸ்தரிப்பு எண்ணங்கள் ஆகியவை நிறைவேறும் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் உதவி எளிதில் பல சொந்த கட்டிடங்களுக்கு தங்கள் கடைகளை மாற்றுவார்கள் செவ்வாயின் வீடு அல்லவா அதனால் தான் இத்தகைய நன்மைகளை கிடைக்க இம்மாதம் கிரக நிலைகள் சாதகமாக உள்ளது ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஜென்ம ராசியில் சூரியன் வளம் வருவதால் விற்பனை சம்பந்தமாக அதிக அலைச்சலும் பிரயாணங்களும் இருக்கும் அத்தகைய தருணங்களில் உடல் நலனில் கவனமாக இருப்பது நல்லது விருட்சகராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம் சுக்கரன் மட்டுமின்றி ராகவும் அனுகூல நிலைகளில் சஞ்சரிப்பதால் புதிய தயாரிப்புகளில் ஈடுபடுவதற்கு மிக சிறந்த மாதம் இது இத்தகைய தருணங்களில் மிக சரியான வழிகாட்டி உதவுகிறது ஜோதிடம் என்னும் அரிய கலை அரிய இச்சந்தர்ப்பத்தை இழந்து விடாதீர்கள் நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் ஆகியோருக்கு லாபகரமான வைகாசி இது புதிதாக திரைப்பட துறையில் சேர விரும்பவுள்ள விருட்சகராசினருக்கு மிகவும் உதவிகரமாக உள்ளன கிரக நிலை இத்தகைய கிரக நிலைகள் அமைவது அரிது ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட முக்கிய கிரகங்கள் செவ்வாயும் அதில் புதன் மற்றும் ராகு சனிக்கும் அளவோடு பங்கு உண்டு அரசியலுக்கு அவசியமான சாதுரியத்தை அளிப்பவர் சுக்ரன் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் விவேகத்தை தருவர் புதன் மாறி மாறி வரும் வெற்றி தோல்விகளினால் மனம் தளராத உறுதியை அளிப்பவர் செவ்வாய் எந்த கட்சியில் சேர்ந்தால் தனக்கு லாபகரமாக இருக்கும் என்பதை தீர்மானிக்க உதவுவார் ராகு கட்சியில் தன் நலனுக்காக போராடும் திறமையை அளிப்பவர் சனி இவர்கள் அனைத்தும் இந்த வைகாசி மாதத்தில் சாதகமாக நிற்பதால் கவலையற்ற மாதம் இது உங்களுக்கு விருச்சகராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம் இந்த வைகாசி மாதமும் கல்விக்கு அதிபதியான புதன் சுபபலம் பெற்றிருக்கவில்லை ஆயினும் மற்ற பிரதான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவான நிலையில் சஞ்சரிக்கின்றன கிரகப்பு திறனும் நினைவாற்றலும் பாதிக்கப்பட வாய்ப்பில்லை இருப்பினும் இணையதளத்தில் அமர்ந்தால் அசதியும் சோம்பலும் மனதை அலைக்கழிக்கும் தேவையற்ற எண்ணங்கள் மனக்கண்முன் திரைப்படம் போல் உருவாகி பாடங்களில் மனதை ஊன்று முடியாதபடி பாதிக்கும் ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நாதனானவரும் துறைக்கு அதிகாரம் படைத்தவருமான செவ்வாய் இம்மாதமும் ஓரளவுதான் நன்மை செய்யும் விதத்தில் சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் சுமாராகவே இருக்கும் சந்தையில் உங்கள் விளை பொருட்களுக்கு எதிர்பார்ப்பதை விட சற்று குறைவாகவே விலை கிடைக்கும் ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம் இம்மாதம் பண உடனுக்குடன் பூர்த்தியாகும் பாக பிரிவினை சுமூகமாகும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் குரு பார்வை இருப்பதால் கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியால் பெருமை வந்து சேரும் பணியிடத்தில் கேட்ட சலுகை கிடைக்கும் ஊதிய உயர்வால் மகிழ்ச்சி அடைவீர்கள் வாகனம் வாங்கும் யோகம் உண்டு விருச்சக ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் இம்மாதம் ராஜ அலங்கார முருகனை இல்லத்தில் வைத்து வழிபடுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்